ஸோ ஃப்ளைட்டுக்குள்ள வந்துட்டேங்க. இங்கே பாருங்க, எனக்கு ஹாட் சீட்டு கிடச்சிருக்கா? ஆமாங்க, ஹாட் சீட்டு கிடச்சிருக்கு எனக்கு போர்டிங்கில். ஓ மை காட், செக்இன் பண்ணதெல்லாம் எனக்கு பே பண்ண சீட் கிடைக்கும். இந்த சீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ண மட்டும்தான் கிடைக்கும். அந்த ரெட் கலர் சீட்லாம் எனக்கு வந்து பே பண்ணாமே கிடச்சிருக்கு. வாட் இயர் லக் டுடே, ரொம்ப லக் இன்னைக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து ஏரேஷியால் பே பண்ணாமல் கிடச்சிருக்குன்னா பெரிய ஆச்சரியமான விஷயம் தான். வேறு லெவலுங்க, சூப்பர். உமா பார்த்தாலும் காண்டாயிருவார், எப்படி அவனுக்கு கிடச்சி இந்த சீட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து தாய்லாண்ட் ரீச் ஆகிடுச்சுங்க. தாய்லாண்ட் வந்துட்டேன், வீசா ஆன அதேவல் வாங்கிட்டேங்க. இப்போ நம்ம அடுத்தது பட்டிக் ஏர் ஃப்ளைட் எடுக்கணும் இங்கேருந்து பாலி போகிறதுக்கு. இன்னும் மூணு மணி நேரம் நமக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ தாய்லாண்ட் பார்த்திங்கன்னா வந்து ரீசெண்டாக வந்து இந்தியன்ஸ்க்கு வீசா வந்து ஃப்ரீயாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து 30 நாள் வந்து தாய்லாண்டில் வீசா இல்லாமல் நீங்கள் வந்து தங்கலாம். இப்போ எனக்கு 30 நாள் வீசா கொடுத்தோம், பட் நான் தங்க போகிறது ஒரு நாள் கூட கிடையாது, மூணு மணி நேரம் தான். மூணு மணி நேரத்தில் வந்து நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன். இப்போ நேராக ஏர்போர்ட் செக்இன் போயிட்டு செக்இன் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஃப்ளைட்டை பிடிக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இங்கேருந்து இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர் போகணும். அங்கே போனால் தான் வந்து ஃப்ளைட்டு பிடிக்க முடியும். நீங்கள் ஏர்போர்ட் வெளில போயிட்டீங்கன்னா டாக்ஸி எடுக்கிற மாதிரி ஆகிடும். இந்த கேட்டுக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா முடிஞ்சு. அதனால் அந்த கேட்டை தாண்டி போயிடாதீங்க, நேராக இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர் மூணாவது ஃப்ளோரில் காமிக்குது. மூணாவது ஃப்ளோர் போயிடலாம் மேலே. மெயின் மதம் விட்டு தனியாக வெளில வந்தாச்சு. இதுக்கப்புறம் மெயின் மதத்தை என்ன வேணால் பேசலாம். இப்போ திரும்ப போகணும், இன்னதில் போய் பார்க்கணும். அதனால் சில விஷயங்கள் வந்து மெயின் மதம் பற்றி நினச்சதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேசுவோம். போய் செக்இன் மட்டும் பேசுகிறேங்க. இப்போ செக்இன் பண்ணால் பேசணும்னா வச்சுக்கலாம், ஃப்ளைட்டை விட்டுருவேன், செக்இன் பண்ணிட்டு பேசுவோம். தாய்லாண்ட் வந்துட்டு யாருமே நமக்கு வந்து சவாட்டிக்கா சொல்லலை, நம்ம தான் சவாட்டிக்கா சொல்லிக்கணும். அம்மையாது பார்த்தீங்களா படம் உமா கான்மியாங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்தோம். உமா சவாட்டிக்கா 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 நமக்குள்ளே சொல்லிக்கலாம். ஃபாரின் பாஸ்போர்ட் இந்த பக்கம் போனோம். ஆனால் நம்ம வந்து கையில் போர்டிங் பாஸ் எடுக்கணும். போர்டிங் பாஸ் நம்மள்ட்ட இல்லை, அதனால் இந்த பக்கம் போக முடியாது. போர்டிங் பாஸ் வாங்குறதுக்கு டைம் ஆகும் போல, டைம் எடுக்கும் போல். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து செக்இன் வந்து முடிஞ்சது. செக்இன் முடிச்சு செக்யூரிட்டி செக்லாம் தாண்டி வந்துட்டேன். நான் ஒரு பாத் லோஷன் வச்சுருந்தேன், அதையும் தூக்கிட்டாங்க. 200 கிராம் இருக்கும் தூக்கிட்டாங்க. ரூல்ஸ் படி தூக்கினா ஓகே தான். பட் லாஸ்ட் டைம் வந்து ஒரு சென்ட் பாட்டில் அதையும் தூக்கிட்டாங்க. இந்த தாய்லாண்ட் வந்தால் இந்த செக்யூரிட்டி செக்கில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று தூக்கிட்டே இருக்கானுங்க. இந்த வாட்டி அது போச்சு, வாங்கி ஒரு வாரம் தான் ஆகுது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து நான் கேட்டை நோக்கி போயிட்டுருக்கேன். 23வது நம்பர் கேட் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்படி லைட்டாக தாய்லாண்ட் வந்தால் எனக்கு பஸ் ஞாபகம் வருது. பார்த்திங்கன்னா வந்து இங்கே தாயில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ், அந்த மேங்கோ ஸ்டிக்கி ரைஸும் தாய் டீயும் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ அதை வந்து சாப்பிட போகிறேன். என் டைம் ரொம்ப இருக்குது, 3 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. நமக்கு இதெல்லாம் பேசிட்டு வந்தோம். இங்கே இருக்குது பாருங்க, ரைஸ் சாலா ஃபேமஸ். சரி, இதே ட்ரை ஆகணும் நம்ம புவனே நேரும். ஆ மேங்கோஸ் கூட அது ஃபேக் ஃபேக் கூட ஒரிஜினலுக்காக அனுப்பிச்சிருந்தது, இல்யூஷன். யா ஸோ இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து தாய் ரெஸ்டாரண்ட்டில் வந்து நிற்கிறோம். தாய் ரெஸ்டாரண்ட்டில் தாய் டீயும் வந்து மேங்கோ ஸ்டிக்கரையும் சாப்பிட்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா அங்கேருந்து பேக்கடாக இருந்தது, இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா லைன் நின்றுட்டுருக்காங்க, டேபிள் இல்லை உள்ள, எங்கள் பேக்கை வெளில வச்சுட்டு நின்றுருக்கோம். இதுதான் மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ். ஓ மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் துதியின்னு வந்துச்சு அப்போது. ஓகே, ஆ இது நல்லா பேருக்கு பிடிக்குமான்னு தெரில, இதனால நல்லாயிருக்கும். டேபிள் கிடச்சிருச்சு நமக்கு. எஸ் கரெக்டு, இதோக்குமா அப்பா வேர்த்து ஊற்றுது. என் உள்ளே வந்தோன்னே ஏசி இருக்குது, பட் நல்லா நடந்தே வரோம்ல, அதனால அப்படி இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோமியம் சூப் வந்துச்சு. இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆயிரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இப்படியே மன புவனி தாய் ஃபுட்டு ஆர்டர் చేశాడు. దాంట్లో రొయ్యలు అలాగే నూడిల్స్ మొత్తం వేసి చేశారు చూడండి. వేర లెవెల్ అబ్బో, వేర లెవెల్ అంటున్నాడు. అమృతంగా ఉందంట. అలాగే తప్పకుండా థాయిలాండ్ వచ్చినప్పుడు ఈ ఐస్ టీ కూడా తాగాలని చెప్పి ఇది కూడా ఆర్డర్ చేశాడు నాకు. థాయ్ టీ ரொம்ப ఫేమస్ థాయిలాండ్ లో, కండిపా ఇది మిస్ పడేదాంగ. వాసన మట్టికి మంచి వాసన వస్తుంది. ఆహా, ఇదుమే వేర లెవెల్. రెండుమే సూపర్. ఆ రెండుమే సూపరా? వా பிரதர், சூப்பர் வந்து சாலா ருச்சியாக வந்து. சில ஸ்டிக்கி ரைஸ் நம்மளுக்கு வந்துச்சு, மேங்கோ ஸ்டிக்கி ரைஸு. மேங்கோ இனிப்பாக இருக்கும் நம்புகிறேன். ஹார்ட் பார்ப்போமா, இது எப்படி எடுத்து மேலே வச்சு ரைஸோட
எடுத்து வேற லெவல் வா வேற லெவலில் இருக்குது டேஸ்ட். நல்லா இனிப்பு இருக்கும் மாங்காய். ஸோ ஃபைனலி வந்து சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. தோமியும் சூப்பராக இருக்கட்டும், இல்லை மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து உங்களோட கேட்டு நம்பர் 23 வந்து உட்காந்துருக்கோம். இன்னும் ஃப்ளைட்டே வரல, இனிமேல் தான் வரும் போல். பட் கேர் நேக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து செக்இன் பேக் மட்டும்தான் இருக்குது, கேபின் லக்கேஜ் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். டிக்கெட் அதான் போட்டுருந்துச்சு. இப்போ இங்கே வந்தோடனே ஓகே ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்ட்டாங்க. தேவையில்லாமல் 4000 எக்ஸ்ட்ரா கொடுத்து அவருக்கு வாங்கணும். இப்போ அது வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக மியான்மரில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். மியான்மரில் என்ன பிரச்சனை அப்படின்னு உண்மையிலே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஆட்சி போயிட்டு இருந்திருக்கு, நல்லா முடிஞ்சிருக்கு. எலெக்ஷன் அடுத்த எலெக்ஷன் வரும்போது எலெக்ஷன் நடந்து இந்த ஆர்மிக்கு எதிராக உள்ள ஒரு கட்சி பார்த்திங்கன்னா வந்து வின் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து நல்லது பண்ணுறவங்க மக்களுக்கு, அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. அந்த அவங்க வந்து வின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஏமாற்றிட்டீங்க, இது வந்து உண்மையான எலெக்ஷன் கிடையாது, எலெக்ஷன் கவுண்டிங்கில் ஏதோ ஃப்ராடு பண்ணிட்டீங்க, அதனால தான் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த எலெக்ஷனை ரத்து பண்ணுறோம், இந்த ரிசல்ட் வந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட்சியில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நைட்டோ நைட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஆர்மி வந்து மியான்மரை டேக் ஓவர் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அடுத்து ரீ எலெக்ஷன் வைக்கிறோம், ரீ எலெக்ஷன் வச்சதுக்கப்புறம் திரும்ப வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த நாடை வந்து ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆனால் என்னாச்சுன்னா அவங்க சொல்லி 3 ஆக போகுது, 3 ஆகி இன்னும் அவங்க எலெக்ஷன் அறிவிக்கவே இல்லை, சும்மா கண் தொலைப்புக்கு அப்படி சொல்லிட்டு நடத்தவே இல்லை. இன்னும் 1 இல்லை 2 அந்த எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க. மியான்மர் வந்து ஒரு நல்ல கண்ட்ரிங்க, ரொம்ப அழகான நிறைய இயற்கை மிகுந்த இடங்கள் வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நிறையா விஷயங்கள் வந்து அந்த நாட்டில் உள்நாட்டில் பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிறது நிறைய வழி இருக்குது. இந்த மியான்மர் நாட்டில் நிறைய இந்த ஆர்மி கூப்பாக இருக்கட்டும், இனிமேல் வந்து ஆட்சிகள் மாறி மாறி வரதுனால இங்கே உள்ள மக்களுக்கே வந்து என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு ரொம்ப வெக்ஸ் ஆகிப்பிட்டாங்க. நிறையா பேர் பார்த்திங்கன்னா அங்கே மியான்மரில் இருக்க மக்களே பார்த்திங்கன்னா வந்து அங்கேருந்து கிளம்பி வேறு நாடுகளுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு இந்தியா பக்கத்தில் இருக்க தாய்லாண்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து நிறைய மக்கள் வந்து ட்ராவல் பண்ணி நாட்டை விட்டே காலி பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படி தான் நிலமை இருக்குது. ஸோ அந்த காலத்தில் நம்ம ஆளுங்க வந்து இந்தியன்ஸ் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் போயிட்டு திரும்ப வச்சு வந்தனால வந்து இப்போது நம்ம எதை பொழைச்சி இந்தியாவில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க, நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கீழே இருக்குது. நம்ம இந்தியா வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்குங்க. இன்னும் இந்த மாதிரி பிக்கப் ஆகி வரத்துக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா யங்குன்லாம் பார்க்கும்போது பயங்கர டெவலப், நாங்கள் வந்து இறங்கும் போதே பயங்கரமாக டெவலப்பில் இருந்துச்சு. பட் போக போக உள்ளே போய் டீப்பாக பார்க்கும்போது தெரியுது எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. எங்கள் ஊர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போனாலே வந்து ரொம்ப பின்தங்கி இருக்காங்க மக்கள். இன்றைக்கி இதெல்லாம் நார்மலாகி சரியாகும்னு தெரில. கண்டிப்பாக அந்த நாடு வந்து சரியானவங்க, மக்கள் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான மக்கள், வெள்ளந்தியான மக்கள், எல்லாமே நார்மலாகி பழைய எப்படி திரும்பணும்னு நினைக்கிறேன். இந்த ஆர்மி கூப்பிட்டு திரும்பவும் எலெக்ஷன் சீக்கிரமாக வச்சு அந்த ஆட்சியில் யார் கிடைக்கிதோ அவங்களுக்கு வந்து கொடுத்து அதை இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக ஆர்மி கூப்பு மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பீப்புள்ஸ் ஆர்மின்னு சொல்லிட்டு 2 இருக்காங்க. இப்போ இருக்கிற ஆர்மிக்கு எகெயின்ஸ்டாக ஒரு ஆர்மி இருக்காங்க, அவங்க பேர் வந்து பீப்புள்ஸ் ஆர்மின்னு சொல்கிறாங்க. அந்த ஆர்மி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70% வந்து இந்த மியான்மரை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்களாமா. மிச்சம் 30% வந்து இப்போ ஆட்சியில் இருக்கிற இந்த ஆர்மி கூப்பு வந்து வச்சுருக்காங்க. ஆர்மி கூப்புக்கு முக்கியமாக வந்து கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் தான். ஏர்ஃபோர்ஸுக்குனால ஈஸியாக வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியுது அவங்களால. அந்த ஏர்ஃபோர்ஸ் மட்டும் இல்லைன்னா வந்து ஆர்மி கூப்பை வந்து எப்போயே தோற்றுருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மக்களோட சப்போர்ட்டு பார்த்திங்கன்னா பீப்புள் ஆர்மிக்கு தான் இருக்குது. இப்போ இது ஆட்சியில் இருக்கிற ஆர்மி கூப் கிடையாது. நிறைய பிரச்சனை இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. இது மாதிரி வேறு நாடு எதுவுமே ஆகக்கூடாது. நான் ஆஃப்ரிக்கா நிறைய நாடுகள் பார்த்திங்கன்னா இது மாதிரி அடிக்கடி ஆகும். மாலி அந்த பக்கம் உள்ள மாலி வெஸ்ட் ஆஃப்ரிக்கா பக்கம் உள்ள நாடுகள் பார்த்திங்கன்னா இந்த ஆர்மி ஆட்சி வந்து அடிக்கடி பிரச்சனை வந்து இப்போ ரீசெண்டாக சூடானில் கூட நடந்துச்சு. நிறைய பிரச்சனைகள் வரும், மக்கள் தான் அதில் ரெண்டாவதுலேயே பாதிக்கப்படுறாங்க. ஆக்சுவலாக அங்கே இருக்கிற ஆர்மி பார்த்திங்கன்னா வந்து பண பலத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆளுங்க. இப்போ இருக்கிற ஆட்சியில் இருக்கிற ஆர்மி அவங்கள்ட்ட ஃப்ளைட் இருக்குது, பெரிய பெரிய பிஸ்னஸ், மியான்மருக்கு காசு வர அதிகமான பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா அவங்க தான் ரன் பண்ணுறாங்க. நம்ம வந்து சென்னையிலேருந்து மியான்மர் வந்தோம்ல, அந்த ஃப்ளைட்டே ஓன் பை அந்த ஆர்மி தாங்க. ஸோ காசு வந்துடுச்சு, காசெல்லாம் இருக்குது ஆர்மிக்கிட்ட. ஆர்மி பிஸ்னஸ் பண்ணுறது எனக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ கேள்விப்படுறேன். ஆர்மிக்கிட்ட காசு வந்துச்சு, அடுத்தது அவங்களுக்கு என்ன தேவைன்னா வந்து பவர். அந்த பவரை வந்து எதிர்நோக்கி தான் வந்து எங்களுக்கு பவர் வேணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக என்ன சொன்னாங்கன்னா அதை ஒரு ஆட்சி வந்துச்சுல, அந்த ஆட்சி கூட கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க, ஆனால் எங்கள்கிட்ட வந்து ஆர்மி போலீஸு அப்புறம் வந்து ஃபயர் சர்வீஸு ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறோம், நீங்கள் வந்து அதை தலையிடக்கூடாது அப்படின்னு தலையிடக்கூடாதுன்னு சொன்னாங்கண்ணா. ஸோ ஒரு நாட்டில் 2 ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்தாலுமே தலையீடு இல்லாமல் இருக்காது. தலையீடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னனால வந்து அந்த கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணலை, அக்செப்ட் பண்ணலை. அதனால் 2 பிரச்சனை. அதனால தான் இவ்வளோ பிரச்சனைங்க வந்து அந்த நாட்டில் வந்து போயிட்டுருக்கு. சீக்கிரம்லாம் சரியாக நினைக்கிறேன், பார்ப்போம். திரும்ப வந்து நம்ம போகும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கண்ட்ரியாக மாறும்.
இப்போ வந்து எங்கள் ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா வந்து 1:45 இப்போ தான் வந்து 12:30 ஆகுது. பக்கத்தில் தாய் மசாஜ்லாம் இருக்குது, ஆனால் உமா ப்ரோ வேணாம் அப்படின்றது என்னன்னு தெரில. ஸோ பாலியில் போய் பாலினஸ் மெசாஜ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். ஸோ வந்தது நம்ம வந்து ஏர் ஏஷியாவில் வந்தோம். இப்போ நம்ம போகிறது வந்து பட்டிக் ஏர்லைன்ஸில் போகிறோம். பட்டிக் ஏர்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்தோனேஷியா இருக்க லயன் ஏர் இருக்கும், இந்தோனேஷியா ஏர்லைன்ஸோ இந்தோனேஷியாவில் உள்ள ஏர்லைனு பட்டிக் ஏர்ன்றது லயன் ஏர்னு சொல்லிட்டு லயன் ஏர் குரூப்னு சொல்லிட்டு நிறைய ஏர்லைன்ஸ் வந்து அவங்க தான் வந்து ரன் பண்ணுறாங்க இந்தோனேஷியாவில். நான் ஃபஸ்ட் டைம் இந்தோனேஷியாவில் ட்ராவல் பண்ணும்போது போயிருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்போ பட்டிக் ஏரில் போகிறேன். எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரில. இங்கேருந்து 4 மணி நேரம் 15 நிமிஷம் ட்ராவல் ஜேர்னி டைம். பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி அச்சு உள்ளே போயிட்டுருக்கேன். வெயில் பிச்சை எடுக்குங்க தாய்லாண்டில், நாமளாவே வெயில் பிச்சை எடுக்கும். இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியல, சம்மர் டைம் தானே இப்போ. அது பாலிலேயும் அப்படி பிச்சை எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ட்ரோன் இருந்தால் ட்ரோனை பறக்க விடலாம் பாலியில், பட் ட்ரோன் உடஞ்சி போச்சு, என்ன பண்ணுறது. இப்போ பட்டிக் ஏர்லைன்லாம் அவங்க ஏர் ஹோஸ்டல் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து போட்டிருக்காங்க. நம்மளுடைய சீட் நம்பர் பார்த்திங்கன்னா வந்து 11F. ஹாய், குட் ஆஃப்டர்நூன். தேங்க்யூ. ஸோ இந்த பட்டிக்கேரில் பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸ் கிளாஸ் கூட இருக்குங்க அவங்கள்ட்ட. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் பட்டிக்கேரில் பிஸ்னஸ் கிளாஸ். ஆ சூப்பராக சீட்லாம் ரிக்ளைனர் செம்ம கூட்டமாக இருக்குங்க. லேட்டாக தான் வந்தோம். சீட் வந்து ஆன்லைனில் செக்இன் பண்ணோம், பட் எனக்கு 11F வந்ததுக்கு அவள் 11A வந்துச்சு. அடுத்தடுத்து பண்ணால் அப்படியே வரிசையாக வரும் போல் டிக்கெட் ரேண்டமாக வரது கூட வரிசையாக தான் புக்கிங் ஆகுது. ஆனால் காலையில் எனக்கு வந்து காலையில் எனக்கு ஏர் ஏஷியாவில் ரெட் ஷீட் கிடச்சிது, பே பண்ணுற சீட்டு. அப்படியா? ஆமாம், 5 நம்பர் ரெட் ஷீட். ஆமாம், பே பண்ணுவாங்கல்ல, ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. ஆனால் இவருக்கு மிடில் ஷீட் நினைக்கிறேன். மிடில் ஷீட் தானே கஷ்டமாக இருந்துச்சா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது ஐசல் கிடச்சிருக்கு எனக்கு, விண்டோன்னு நினைக்கிறேன், தெரில. போய் பார்த்துட்டு. ஹலோ, ஹாய், குட் ஆஃப்டர்நூன். யா, குட் ஆஃப்டர்நூன், ஹவ் ஆர் யூ? குட், குட், வெரி குட், ஹவ் ஆர் யூ? நமக்கு வந்து விண்டோ சீட் தான் கிடச்சிருக்கு. ஐயோ, ஆமாம் போ. ஐயோ, எங்களுக்கு இது வந்துச்சுங்க, எமர்ஜென்சி சீட்டுக்கு முன்னாடி வந்துச்சு. இப்போ சீட் சாய்க்க முடியாது, சம்பவமா இன்னைக்கு நமக்கு இதுக்குள்ளே வராதுங்க. விண்டோ சீட்டு வந்துச்சு எனக்கு. இப்படி ஆகிப்போச்சு உமா, இப்படி ஆகிப்போச்சு. பழி வாங்கிட்டாங்க நம்மளை. கண்ணாடிலாம் அழுக்காக இருக்குது, ரொம்ப கேவமாக வச்சுருக்காங்க. 4 மணி நேரம் எப்படி இப்படி உட்காந்து போகிறேன்னு தெரிலங்க. அடுத்த ஒரு 5 நாளைக்கு செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போதும் பாலியை. பாலியில் நிறைய பேர் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. அவங்க காமிச்சதை விட வித்தியாசமாக நிறைய ஹிஸ்ட்ரியோட இந்த சீரீஸ் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபைனலி இந்தோனேஷியா பாலி வந்தாச்சுங்க. ஓ, சூப்பராக ஃப்ளைட் இருக்குதுங்க. ஏசியார் இங்கேயும் பஸ்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்களா? செம்ம தூக்கம். கடைசி ஒரு 1/2 மணி நேரத்தில் எழுந்தேன், நல்லா தூக்கிட்டு வந்தேன். நல்லா தூக்கமா? நல்லா தூக்கம். ஓகே, 48 கண்ட்ரியில் வந்துட்டோம். 48? ஃபஸ்ட் டைமா? ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்தோனேஷியா வந்து. செகண்ட் டைம், லாஸ்ட் டைம் வந்து நான் பாலி வரல, பட் ஆனால் பல ஐலாண்டுக்கு வந்து சுற்றி பார்த்துருந்தோம். ஃபஸ்ட் டைம் வந்து நான் பாலிக்கு வரேன். எடுக்கிறதுக்கு வந்து லைன்ல நிறைய பேர் நின்றுருக்காங்க. கம்மியா கூட்டம் நிக்கிற இடத்துல நின்றுட்டு இருக்கோம். $32 வந்து கார்டில் பே பண்ணுங்க. கார்டில் பே பண்ணதுக்கு வந்து இது மாதிரி ஒரு ஸ்லிப்பு கொடுத்துருக்காங்க. ஸ்லிப்பு இதை கொடுத்தா விசா கொடுப்பாங்க நம்ம இமிகிரேஷன்ல. இமிகிரேஷன் லைன்ல நின்றுட்டு இருக்கேன். ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீசா வாங்கி வச்சு எமிகிரேஷன் வேலைலாம் முடிச்சுட்டு இப்போ வந்து வெளில வந்துட்டு பேக்கேஜ் ஏரியாக்கு. பேக்கேஜ் நம்மள்கிட்ட கிடையாது, ஒரு பேக் மட்டும்தான். உமாவை நிற்க வச்சு நிறைய கேள்வி கேட்டாங்க. அப்போ நான் காப்பாற்றி கூப்பிட்டு வந்தேன். இப்போது நம்ம ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. கையை பிடிச்சா கையை பிடிச்சா கூட்டிகிட்டு வரணும் போல. எல்லா இடத்துக்கும் எல்லா ஊருக்கும் வந்து கையை பிடிச்சா கூப்பிட்டு வரணும். என்னன்னு தெரியல, இந்த வாட்டி இமிகிரேஷனில் வந்து நல்ல பயங்கரமான கொஸ்டின். நான் செகண்ட் டைம் வந்தாலும் எனக்கு கொஸ்டின் கேட்கல, பட் உமா வந்து கேட்டாங்க. நிறைய பேர் கேட்டாங்க, எல்லாத்தையுமே கேட்குறாங்க. இந்தியன்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் கேட்குறாங்க. அது எதுனாலும் தெரில. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வெளில வந்துட்டாங்க. சிம் கார்டு, டாக்ஸி எல்லாமே இங்கேயே ஏர்போர்ட்டில் இருக்குது. வெளில வந்தோடனே நீங்கள் வந்து டெலிகாம் செல் வந்து நல்லாயிருக்கும், இங்கே வாங்கிக்கலாம். இல்லை அதுதான் இருக்குது, டெலிகாம் செல் தான் இருக்குது. இல்லை டூரிஸ்ட்டில் அங்கே ஒரு சிம் கார்டு இருக்குது, எது வேணுமோ வாங்கிக்கலாம். நம்மள்கிட்ட வந்து ஏர்டெல் ரோமிங் இருக்கனால நமக்கு தேவைப்படல சிம் கார்டு. நெட் ஆல்ரெடி இந்த ஒர்க் ஆகுது. சரி வாங்க, நம்ம வந்து வெளில போயிட்டு. இன்னும் சாப்பிடவே இல்லைங்க நேற்று, இன்றைக்கி மதியானம் சாப்பிட்டோம்ல ஏர்போர்ட்டில் தாய்லாண்டில், அதுதான் அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை. ஸோ அதனால் பசிக்குது, ரொம்ப பசிக்குது. பசிக்குதா?
பயங்கரமா பசிக்குதா? பயங்கரமா பசிக்குது. பசி 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 பயங்கரமா பசிக்குது. பசி அப்படியே சாப்பிட்டோம். ஏர்போர்ட் ஃப்ளைட்லேயுமே சாப்பாடு தான். ஏன் கேன் நடிச்சுக்க போகிறாங்க ரெண்டு பேரையும்? மனுஷருக்கு தம்பி அப்புறம் சும்மா இருக்கு தள்ளி கிடையாது. பண்ணுறது பெருக்கூத்தா இருக்கு. அநியாயம் பண்ணுறாரு நாலு. உலகத்தை எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. பயமா இருக்கு. நான் ஒரு நாள் செரிப்பே போயிட்டு என்ன ஆச்சு தெரியுமா? ரோட்ல நடந்த போது கேக்குறாங்க பாரு ஏன்னு சொல்லிட்டு போயிட்டாது. உமா போயிட்டாது. என்ன போயிட்டு வாய் முட்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் அடிப்பாங்க என் வைஃப் இந்த மாதிரி பேச்சு கேட்டா ஒத்துக்க மாட்டாது. பயிர் பயிர் அவர் தமிழ் பிடிக்கும். ஓகேவா? நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யாருக்கு பிடிக்கும் தமிழ்? சரண்யா தெரியும். என் வைஃப் தமிழ் தெரியும். ஆ அவர் தெரியும். ஃபஸ்ட் டைம் வரேன் பாலி ஏர்போர்ட். ரொம்ப சின்ன ஏர்போர்ட்டாக இருக்குங்க. அந்தளவுக்கு பெரிய ஏர்போர்ட்டில் நீங்கள் இங்கே இந்தோனேஷியா வந்தீங்கன்னா இந்த கோஜெக்ன்ற டாக்ஸி ஆப் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சீப்பு. நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து போகணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊரில் கிராபு ஊபர் மாதிரி ஊபர் ஓலா மாதிரி இங்கே நீங்கள் ஆஃபீஸ் இருக்கும். அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சொல்லி புக் பண்ணிக்கலாம். ஸோ ரூம்க்கு வந்தாச்சுங்க. ட்வின் பெட் கேட்டிருந்தேன். ட்வின் பெட் கொடுத்துட்டாங்க. சூப்பராக இருக்குது. த்ரீ ஸ்டார் ஹோட்டல் நினைக்கிறேன். ஆனால் பாத்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகே நான் மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு குளிக்கிறது இங்கே இருக்குது, டாய்லெட் இங்கே இருக்குது. அந்த பக்கம் அப்படியே வந்து ஸ்விம்மிங் ஃபுல் வியூ இருக்குது.